வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக இன்று நான் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு துணைத் தலைவராகவும் இருக்கின்ற ஐயா திரு மாவை சோனாதிராஜா அவர்களை தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக பதிவு செய்கின்றேன். வணக்கம். 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 இந்த பதிவின் வழி, அதாவது தமிழ் மக்கள் என்று சொல்லும் பொழுது, அதாவது இலங்கை இந்தியா என்ற இரண்டு தேசங்களை தவிர உலகம் முழுதும் தற்சமயம் பல தமிழர்கள் வாழ்கின்றார்கள். மலேசியா சிங்கை என்று சொன்னோம் என்றால் அங்கு வந்து புலம்பெயர்ந்தவர்கள், தொழிலுக்காக சென்றவர்கள். ஆனால் அதை தவிர்த்து இப்பொழுது கடந்த 30 ஆண்டுகளாக பார்த்தோம் என்றால் போரின் காரணமாக, போரின் நிமித்தமாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆக தமிழ் தேசியம், தமிழ் மக்களின் நலன் என்பதற்காக தொடர்ந்து தங்கள் சேவையாற்றி வருகின்றீர்கள். நீண்ட அரசியல் பணி பயணம் உங்களது வாழ்க்கையில் இருக்கின்றது. தற்காலத்தில் எவ்வகையான தேவை இலங்கையில், அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலோ, இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் தேவைப்படுகின்றது என்பதை பற்றி தாங்கள் விளக்கம் கூற வேண்டும் என்று விரும்புகின்றோம். மிக்க நன்றி. உங்களுடைய கேள்வி மிகவும் முக்கியமானதும் இன்றைய தேவையில் அவசியமானதும். இப்பொழுது இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் முன்பிருந்த ராஜபக்ச அரசாங்கம் போர் முடிந்ததற்கு பின்னரும் எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசங்களிலே லட்சக்கணக்கான இராணுவத்தினரை குவித்து அவர்கள் மூலமாக தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களை அபகரித்து கைப்பற்றி அந்த நிலங்களிலே வர்த்தக நிறுவனங்களையும், அதாவது விடுதிகள், ஹோட்டல்கள் போன்றவைகளை கட்டி அவர்களை வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி வருவதும், ஏராளமான நிலங்கள், எங்களுடைய விவசாயிகள் வேளாண்மை செய்து வந்த பூமியெல்லாம் அவர்கள் அபகரித்து அந்த நிலங்களையே தாங்களே வேளாண்மை செய்து எங்களுடைய சந்தையிலேயே அவர்கள் கொண்டு வந்து வியாபாரம் செய்கின்ற, வர்த்தகம் செய்கின்ற அளவுக்கு ஒரு பகுதி, அப்படியான ஒரு நிலைமை அங்கே 25 ஆண்டுகளாகவே இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக 2009 ஆம் ஆண்டு போர் முடிவடைந்ததுக்கு பிறகு இந்த நிலைமை மிகவும் அதிகமாகவும் தீவிரமாகவும் ராஜபக்ச அரசினாலும் இராணுவத்தினாலும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இது மிகவும் முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ் மக்களுடைய நிலங்களில், இராணுவம் அபகரித்த நிலங்களில் சிங்கள மக்களை தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வந்து குடியேற்றி இருக்கின்றார்கள். ராஜபக்சாவே சென்ற ஆண்டுகளில் தமிழ் மக்கள் 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக காடு திருத்தி குடியிருந்து விவசாயம் செய்து வந்த பூமிகளில் அவர்களுடைய அனுமதி பத்திரம், த பர்மிட், அதை நீக்கிவிட்டு அவருடைய நிலத்தில் நின்று சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றியதை நாங்கள் கண்காணித்த சாட்சியாக சொல்ல முடியும். அதைவிட கடற்பிரதேசங்களிலே வடக்கு கிழக்கு மிக பெரும்பாலும் தமிழர்களுடைய, தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாழுகின்ற இடங்களில் வடக்கிலே எல்லாம் தமிழ் மக்கள், அதாவது மீனவ மக்கள், அந்த மக்கள் அந்த கடலிலே ஆழக்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க முடியாமல் இப்பொழுது அவர்கள் இருக்கின்றார்கள். அதைவிட அந்த மீனவ சமுதாயத்திலே குறைந்த குதிரை சக்தி, ஹோஸ் பவர் என்று சொல்லுவது, 9 முதல் 15 ஹோஸ் பவர் வள்ளங்கள், இயந்திரங்கள் பூட்டப்பட்ட வள்ளங்களில் தான் அவர்கள் ஓரளவு கரையிலிருந்து தூர இடங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியும். ஆனால் சிங்களவர்கள் தென்னிலங்கையிலிருந்து அங்கே இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு பல இடங்களில் எங்களுடைய மீனவர்களை அந்த பிரதேசத்திலிருந்து, பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த மீனவரை அங்கே அனுமதிப்பதும், அவர்கள் மிகவும் உயர்ந்த மல்டிடே போட்ஸ், நீண்ட நாட்கள் கடலில் இருந்து மீன்பிடிக்கக்கூடிய ட்ரோலர்கள் போன்றவைகள், உயர்ந்த சக்தி வாய்ந்த வள்ளங்களில் எல்லாம் அவர்கள் வந்து மீன்பிடிப்பதற்கு இராணுவத்தில் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள், அனுமதி வழங்குகின்றார்கள். அவர்களுடைய பாதுகாப்போடு இந்த மீனவர்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றன. அதாவது அவர்கள் அதை, அந்த தங்களுடைய வளங்களை குவித்து கொண்டு வருகிறார்கள். நிலப்பிரச்சனை என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ராஜபக்சா இந்த போர் முடிந்ததுக்கு பிறகான சூழ்நிலையில் அவர் தமிழர்களுடைய பிரதேசத்திலே சிங்கள இராணுவத்தை குவித்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய பாதுகாப்போடு சிங்கள மக்களை கொண்டு வந்து அங்கே குடியேற்றுவது மட்டுமல்ல, சிங்கள இராணுவத்தினருக்கு குடியிருப்புகளை அமைத்துக் கொடுப்பதற்கு வரவு செலவு திட்டத்திலேயே பெரும் கோடிக்கணக்கான பணங்களை ஒதுக்கியிருப்பது மட்டுமல்ல, அந்த பிரதேசங்களிலே சிங்களவர்களையும் பௌத்த பிக்குகளையும்
பௌத்த கோயில்களையும் கட்டுவதற்கு அனுமதித்து வருகின்றார்கள். அதே நேரத்திலே எங்களுடைய சைவ கோயில்கள், கிறித்தவ தேவாலயங்கள், பள்ளிக்கூடங்கள், பல வீடுகள் அந்த மக்கள் மத்தியிலே இருந்த குடியிருப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இப்பொழுது புத்தக சிலைகள் வைக்கப்படுகின்றன. புத்தர்கள் அங்கே குருமார் அங்கே வந்து இருக்கின்றார்கள். எங்களுடைய நிலங்களிலே அவர்கள் புத்தக கோயில்களை கட்டி வருகின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், தமிழ் மக்களுடைய குடிப்பரம்பல், இனச்சரிவு, த எத்னிக் கம்போசிஷன் என்று சொல்லலாம், அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலானது டு சேஞ்ச் த எத்னிக் கம்போசிஷன், எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனச்சரிவை சீர்குலைத்து விடுவது, மாற்றி அமைத்து விடுவது. சிங்களவர்களும் புத்தர்களும் பௌத்தர்களும் தமிழ் மக்களுடைய நிலத்திலே அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்களையும் குடியேற்றினால் தமிழ் மக்களுடைய இனப்பலம், இன அடையாளம் அழிக்கப்பட்டு விடும் என்பதில் அவர்கள் திடகாத்திரமாக இருந்து அந்த நிகழ்ச்சி நிரலை அவர்கள் நிறைவேற்றி வருகின்றார்கள். அவ்வாறு நான் அப்படி செய்வதன் மூலம் ஒரு நாங்கள் ஒரு தேசிய இனமாகவோ அல்லது அரசியல் ரீதியாக சுயர்ண உரிமை தத்துவ ரீதியாக நாங்கள் ஒரு அரசியல் உரிமையை கோருவதற்கோ இடமில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிங்களவர்களும் அதைவிட பௌத்தர்களுமாக எங்களுடைய தமிழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே நாங்கள் ஆக்கப்பட்டு விட்டால், எங்களை ஒரு பிழையினமாக ஆக்கப்பட்டு விட்டால், அப்பொழுது இது தமிழர்கள் என்று ஒரு தனி அடையாளம் இல்லாத தேசிய இனம் என்று கூறப்படுவதன் மூலமாக ஒரு சுயர்ண உரிமை தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது என்று நிலைமை இல்லாமல் அவர் அதை மாற்றி அமைத்து விடுவதற்குத்தான் அவர் மிக தீவிரமாக தன்னுடைய இராணுவத்துக்கு ஊடாக அந்த நடவடிக்கை எடுத்து வருகின்றார். அப்படியானால் நாங்கள் எங்களிடம் எழுகின்ற கேள்வி, எங்களுக்கு சுயர்ண உரிமை அடிப்படையில் எங்களுடைய அரசியலை, எதிர்கால அரசியலை தீர்மானிக்க முடியாமல் அப்படி செய்வதாக இருந்து குடியேற்ற திட்டங்களையும் நடத்தி இராணுவத்தையும் குவித்து அதை ஒரு இராணுவ மயமாக்கி, அதற்கடுத்ததாக சிங்கள மயமாக்கி, அதற்கடுத்ததாக பௌத்த மயமாக்கி விடுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தைத்தான் அந்த நிகழ்ச்சி நிலையில் ராஜபக்சே அரசாங்கம் இயங்கி வந்திருக்கின்றது. அதனுடைய இன்னொரு கோட்பாடு, நாங்கள் ஒரு தேசிய இனம், அந்த தேசிய இனத்துக்கு என்று ஒரு தனிய அடையாளம் இருக்கின்றது. அந்த அப்படி உள்ள தேசிய இனத்துக்கு அவர்களுக்கு வந்து உத்தான தொடர்ச்சியான நிலப்பரப்பு இருக்கின்றது. அப்படியானால் அவர்களுக்கு ஒரு சுயர்ண உரிமை தத்துவம் உண்டு என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழர்களுடைய அரசியல் உரிமையை கோர முடியாத ஒரு சூழ்நிலையைத்தான் ராஜபக்சே அரசாங்கம் உருவாக்குகின்றது. இரண்டாவதாக, நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை எட்டினாலும் நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய ஆட்சி என்று அங்கே நிறுவ முடியாமல் எங்களுக்கு நிலைமை ஒன்று ஏற்பட்டுவிடும். என்றால் அங்கு சிங்களவர்களுடைய பிரயத்துவம் வரும், பௌத்தர்களுடைய ஆதிக்கம் அங்கே ஏற்படும், இராணுவத்துடைய ஆதிக்கம் அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்குமானால் நாங்கள் தமிழர்களுடைய ஆட்சி, தமிழர்களுடைய நிலத்திலே நாங்கள் நிறுவ முடியாத ஒரு நிலைமையைத்தான் இந்த ராஜபக்சே அரசாங்கம் நடவடிக்கையில் ஈடுபட்டு திட்டமிட்டு செய்து கொண்டு வருகின்றது. அதைவிட இந்த அரசாங்கம், ராஜபக்சே அரசாங்கம் அல்லது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ராஜபக்சே தொடர்ந்தும் தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தால் 8 ஆண்டுகளுக்கு அவர் பதவியிலே இருக்கலாம். அப்படியானால் எங்களுடைய முழு இன அடையாளத்தையும் அழித்து விடுவதற்கும் எதிர்காலத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழ் நிலம் என்று கூறி அரசியல் தத்துவத்தின் அடிப்படையில் எங்களுடைய ஆட்சியை அங்கே நாட்டுவதற்கு இது மிகவும் முக்கியமான ஒரு தத்துவமாகவும் எங்களுடைய உரிமையாகவும் இருக்கின்ற இதை குறிப்பிடுவது. ஆனபடியால் தென்னிலங்கையிலே ஒரு இன்டலெக்சுவல்ஸ், பௌத்த குருமார்கள் கூட மாதுல சோவிததேர் என்ற மூத்த மதிப்பு பெற்ற சிங்கள பௌத்த குருமார், அப்படிப்பட்டவர்கள் அவரும் கூட சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு எண்ணம் மிகவும் பலமாக வளர்ந்து வந்தது. இது ஒரு குடும்ப ஆட்சி நடத்துகின்றார், ராஜபக்சே ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருப்பதால் அவர் நாட்டிலே வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது 65 மேற்பட்ட வரவு செலவு திட்ட நிதியை தனது குடும்ப அமைச்சர்களாக இருப்பவர்கள் கோதபியா ராஜபக்சே போன்றவருடைய பாதுகாப்பு அவருக்கே அது உருத்தாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நகர நிர்மாண திட்டத்துக்கு பொறுப்பு என்ற வகையில் மிக ஏராளமான பணத்தை 65 அதற்கு மேலாக அவருடைய தம்பி பசில் ராஜபக்சே
அவருக்கு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்று ஏனைய அமைச்சர்களை பிழையிடப்பல்ல அமைச்சிலுமே தலையிட்டு நிதியை கையாளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அங்கே இருக்கின்ற பொழுது மிக பெரும்பாலான நிதி ராஜபக்சாவின் குடும்பத்தினாலேயே நிர்வகிக்கப்படுகின்றது. அதிலும் இப்பொழுது மிக தெளிவாக தெரிகின்றது, ஏற்கனவே குற்றங்கள் சுமத்தப்பட்டு வந்ததைப் போல மிகவும் ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக இப்படி போடப்படுகின்ற திட்டங்களின் அடிப்படையில் அல்லது பெருந்தெருக்களை வெளிநாட்டு கடன்கள் மூலமாக செய்வதில் கூட மிகப்பெரும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கோதபையா ராஜபக்சாவும் ராஜபக்சனுடைய ஏனைய சில அமைச்சர்களும் கூட இன்றைக்கு ராஜபக்சாவுக்கு எதிராகவும் மிகவும் தீவிரமான பல குற்றங்கள் சுமத்தப்பட்டு வருகின்றன. நிதி மோசடி செய்திருக்கின்றார்கள். அவருடைய செயலாளராக நிதிச் செயலாளராக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படைகளில் நீதித்துறை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. உதாரணமாக என்னுடைய பெயரிலே திரு கனகேஸ்வரன் அவர்கள், திரு சுமந்திரன் அவர்கள் வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு திவிரகுமா என்ற சட்ட மூலத்தை எதிர்த்து, அது வந்து ஒரு குறிப்பாக ஒரு சின்ன அதாவது மாகாண சபைக்கு இருக்கின்ற நிதி கையாளுகை அதிகாரத்தை திருப்பி எடுத்து விடுகின்ற ஒரு சட்டத்தை அவர்கள் நிறைவேற்ற முயற்சித்த பொழுது உச்ச நீதிமன்றத்திலே சிராணி பண்டாரநாயக்காவுடைய தலைமையில் இருந்த நீதியரசர் குலாம் எங்களுடைய சார்பாக எங்களுக்கு சார்பாக அப்படி அரசியலமைப்புக்கு விரோதமானது அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என்றும் அப்படி மாகாணங்களுக்கு மாற்றப்பட்ட அதிகாரத்தை திருப்பி எடுப்பது அரசியலமைப்புக்கு விரோதம் என்றும் அவரோட தீர்ப்பை சொன்னபடியால் அந்த சிராணி பண்டாரநாயக்கா பிரதமர் நீதியரசர் ஒரு சிங்கள பெண்மணி அவரை கூட ஒரு பாராளுமன்றத்திலே குற்றவியல் பிரேரணி என்று இம்பீச்மென்ட் மோஷன் என்று அங்கே கொண்டு வந்து பெரும்பான்மை பலம் அவர்களுடைய கையில் இருப்பதாலும் நிறைவேற்று அதிகாரம் கையில் இருப்பதாலும் அவரை இரவிரவோடு அவர்களை அந்த பிரதமர் நீதியரசரையே அவர்கள் நீக்கிவிட்டார்கள். இதனால் இலங்கையிலே பொதுவாக நீதித்துறையும் ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருந்தது. நீதி கிடைக்காது என்கின்ற அளவுக்கு முழு அதிகாரங்களும் ராஜபக்சாவுடைய கையிலே இருந்தது. 17வது திருத்த இல்ல அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திலே பல ஆணைக்குழுக்கள், நீதி சேவை ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு, தேர்தல் ஆணைக்குழு, லஞ்ச விசாரணை ஆணைக்குழு, இப்படிப்பட்ட பல ஆணைக்குழுக்கள் எல்லாம் 17வது திருத்தச் சட்டத்தில் ஓரளவுக்கு அதிகாரம் இருந்ததாக இருந்த பொழுதிலும் 18வது திருத்தச் சட்டத்தை, அது எங்களுடைய கட்சி மட்டும்தான் அந்த திருத்தச் சட்டத்தை எதிர்த்தது, 18வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் அந்த ஆணைக்குழுக்களுக்கு சுதந்திரத்தையே இல்லாமல் பண்ணிவிட்டார். இப்படியான காரணங்களினால் சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கத்தையும் ராஜபக்சாவையும் மாற்ற வேண்டும் என்று ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்த நிலைமையில் தான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ரெண்டு காரணங்கள் இருந்தன. ஒன்று, சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த இந்த நியாயங்களும் இந்த அரசாங்கத்தை மாற்றினால்தான் ஓரளவுக்கு மக்களுக்கு ஜனநாயக உரிமைகளும் சுதந்திரமும் மக்களுக்கு இருக்கும் என்பதை அது எங்களுக்கும் பொருந்தும். இரண்டாவதாக எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு பதிலாக எங்களுடைய நிலங்களை அபகரித்து இராணுவ ஆட்சியை ஏற்படுத்தி அங்கே எங்களுடைய அரசியல் உரிமை எதிர்காலத்தில் நாங்கள் குறிப்பிடுவதற்கு நாங்கள் அதற்காக போராடுவதற்கு அப்படி ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு இடமில்லாமலே செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தையும் இந்த ராஜபக்ச கடைபிடித்த காரணத்தினால் தமிழ் மக்கள் இந்த ராஜபக்சாவுடைய ஆட்சியை மாற்றியமைக்க வேண்டும் என்று சிங்கள மக்களுக்கு ஈடாகவும் அதற்கு மேலாகவும் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அதைவிட எங்களுடைய மக்கள் இளைஞர்கள் பெண்கள் மிக நீண்ட காலமாக வழக்கு தாக்கல் செய்து குற்றவாளிகளாக காணப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். வழக்கு தாக்கல் செய்த பிறகு விசாரணை இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்படி வழக்கு தாக்கல் செய்யாமலேயே 21 வருடங்கள் வரைக்கும் சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம், அதை அவர்கள் இன்று வரையும் விடுவிக்கவில்லை. மூன்றாவதாக இந்த காணாமல் போனதுடைய பிரச்சனை, போர்க்காலத்திலும் அதற்கு பின்னரும் போர்க்காலத்திலே எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கணவன்மாரை அவர்கள் சரணடைந்த பொழுது இராணுவத்துடைய கையிலே ஒப்படைத்தார்கள், அவர்களை இப்பொழுது காணவில்லை. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான சம்பவங்களில் பல இளைஞர்களை காணவில்லை, பல பெண்களை காணவில்லை, குழந்தைகளை காணவில்லை, பலர் கொல்லப்பட்டிருக்கலாம், அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் இவை கண்டுகொள்ளப்படாமல் பதிலளிக்கப்படாமல் சில குழுக்கள் விசாரணை குழுக்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிய பொழுதிலும் ராஜபக்ச அரசாங்கம் அதை நிராகரித்து அவர்களை காணாமல் போகின்றதற்கு பதில் இல்லாமல் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லாமல் சிறைகளிலேயும்
இளைஞர்களை அடைத்து வைத்துக் கொண்டு இன்னும் சில இடங்களில் அவர்கள் காண்பிக்கப்படாமல் எங்காவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சந்தேகங்கள் உள்ள ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆட்சி தமிழ் மக்களை நடத்தி வந்திருக்கிறது, சிறை கைதிகள் நடத்தி வந்திருக்கிறது, காணாமல் போனவர்களுக்கு பதுசில்லாமல் இருந்து வந்திருக்கிறது. இந்த மாற்று ஆட்சி அப்படிங்கிறது வந்து முழு தீர்வு இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு காண்பதற்கு ஒரு உதவியா இருக்கும் நினைக்க சொல்லலாமா? மிகவும் சரியாக அந்த நீங்கள் கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். சென்ற ராஜபக்சாவுடைய இந்த சர்வாதிகார ஊழல் நிறைந்த ஆட்சியை மாற்றுவதில் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும், குறிப்பாக தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து மிக பெரும் அளவில் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு வாக்களித்த காரணத்தினால், அதாவது தேசிய இனங்கள், சிறிய இனங்கள் கூட, எண்ணிக்கை குறைந்த மக்கள் கூட ஒரு சிங்கள மக்களோடு இணைந்து இந்த ஆட்சியை மாற்றியிருக்கின்றார்கள். இரண்டாவதாக இந்த மாற்றத்தின் பின்னணியிலே சந்திரிகா பண்டாரநாயக்கா முன்னாள் ஜனாதிபதி இருக்கின்றார் என்பது தெளிவான நிலைமை. அவர்தான் ஒரு இறுதி வரைக்கும் இந்த ராஜபக்சாவை மாற்றுவதற்கு ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது யார் அந்த பொது வேட்பாளர் என்பதை தெரியாமல் இருக்கின்ற அளவுக்கு அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக தந்திரோபாயமாக இறுதியில் சிறிசேனா அவர்களை, மைத்ரிபால சிறிசேனா அவர்களை சுதந்திர கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த செயலாளராக இருந்தவரையே ஒரு பொது வேட்பாளராக இருப்பதன் மூலம் ஒரு வெற்றியை அவர்கள் ராஜபக்ச அரசாங்கத்தை மாற்றி ஜனாதிபதியாக மைத்ரி சிறிபாலா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றார். நீங்கள் கேட்டது மிகவும் சரியான கேள்வி. இந்த கூட்டமைப்பிலே 100 நாள் வேலை திட்டத்திலே அதை மக்கள் முன் வைத்திருந்தார்கள். அதிலே அந்த வேலை திட்டத்திலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை நீக்குவது, இரண்டாவது முக்கியமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எங்களிடம் இந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் குறிப்பாக மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி, அதற்கு தேர்தலுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் இரண்டாவது சந்திரிகா பண்டாரநாயக்கர், ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் ஆக்கப்பட்டார் அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தங்களுடைய அமைச்சரவையிலே சேர வேண்டும் என்றெல்லாம் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் மந்திரி சபையிலே இடம்பெற மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதற்கு காரணம் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படுவது மிக முக்கியம். அதைவிட அன்றாடமாக நான் ஏற்கனவே ராஜபக்ச அரசாங்கத்தில் எங்களுக்கு பாதகமாக அமைந்த விடயங்களில் நில ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், இந்த காணாமல் போனவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், அல்லது பாதுகாப்புக்கு, அதாவது காணாமல் போனவருக்கு பதில் கிடைக்க வேண்டும், இரண்டாவதாக பெண்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையிலே அங்கே வாழுகிறார்கள் என்று சொல்ல மாட்டேன், அவர் சீரழிகின்றார்கள். இந்த நிலைமைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தேர்தலுக்கு முன்னரும் கூட நாங்கள் இந்த சந்திரிகா பண்டாரநாயக்கா, மைத்ரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்காவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். அப்படியானால் இப்பொழுது ஒரு புதிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. சிறிய தேசிய இனங்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லோரும் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு மிக முக்கியமான பங்களித்து இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்திலே முக்கியமாக காணி தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள தேசத்திலும் ராஜபக்ச அரசாங்க காலத்திலே பலருடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இராணுவத்தின் ஊடாகவும் ராஜபக்சாவுடைய சகோதரர்கள் உட்பட பலர் எங்களுடைய காணிகளை அபகரித்திருக்கின்றார்கள். அதை விற்று லாபம் கொள்ளையடித்திருக்கின்றோம், லாபங்கள் பெற்றிருக்கின்றார்கள். சிங்கள மக்களை அங்கே குடியேற்றி இருக்கார்கள் என்று நான் குறிப்பிட்டேன். அந்த விடயத்திலே நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்திலே அந்த 3 தலைவர்களுக்கு முன்னாலும் உடன்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், எந்த மண்ணிலிருந்து எந்த குடிமகன் வெளியேற்றப்பட்டானோ அந்த வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்றைக்கு அகதிகளாக இருக்கின்றவர்கள் அந்த நிலத்திலேயே மீள குடியேற்றப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு வேலை திட்டமாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய மக்கள் யாழ்ப்பாணத்திலே 11 அகதி முகாங்கள் இருக்கின்றன தங்களுடைய நிலங்களுக்கு செய்ய முடியாமல். அதை விட நண்பர்களுடைய வீட்டிலே நான் கூட என்னுடைய இல்லத்துக்கு போக முடியவில்லை. நான் இப்பொழுது 25 ஆண்டுகளாக நானும் ஒரு அகதியாகத்தான் இருக்கின்றேன். அகதிகளுடைய பிரதிநிதி என்று கூட என்னை அழைப்பார்கள். அந்த சூழ்நிலையில் இலங்கை முழுவதும் வடக்கு பகுதியில் கிழக்கிலே சம்பூர் திருவண்ணாமலை பிரதேசத்திலே பொத்துவிலே இருக்கின்ற பிரதேசங்கள் வன்னி பிரதேசம் எல்லாவற்றிலும் குறைந்தது 100,000 மக்கள் ஓரளவு மதிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீள தங்களுடைய சொந்த காணிகளுக்குள் மீள குடியேற்றப்படுவதற்கு தங்களிடத்திலே வாழ்வதற்கு இன்னும் விடப்படவில்லை. ஏனென்றால் அந்த நிலங்கள் எல்லாம் சிங்கள இராணுவத்தினுடைய கையிலே இன்றைக்கு இருக்கின்றது. இரண்டாவதாக இன்னொரு குறிப்பை நான் சொல்ல வேண்டும்.
83 ஆண்டுக்கு பிறகு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே குறிப்பாக அகதிகளாக இருக்கின்றார்கள் இலங்கை தமிழர்கள். அவர்கள் எங்களுடைய தங்களுடைய நிலங்களுக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். 111 முகாம்களில் 121,000 மக்கள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏனையவர்கள் நண்பர்களுடைய அல்லது வாடகை வீடுகள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களும் மீள குடியேற்றப்பட வேண்டுமானால் இந்த காணிகள், அந்த காணிகளிலே அவர்கள் வந்து குடியேற்றப்படுவார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரம் கட்டியெழுப்பப்படும், அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்படும், அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் என்ற அந்த உத்தரவாதங்கள் வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி வந்திருக்கிறோம். இந்திய அரசாங்கத்தையும் இந்திய பிரதமரையும் இப்பொழுது மோடி வந்த பொழுதும் அதை நாங்கள் வற்புறுத்தி இருக்கின்றோம். அப்படியானால் அவர்கள் இங்கே வருவதற்கு நிலங்கள் வேண்டும், சொந்த நிலங்கள் வேண்டும், அவர்களுடைய நிலைமை வேண்டும். அவங்கள் இடத்துக்கு வருவதான இன்னொரு அகதி முகாமை நாங்கள் எங்களுடைய இடத்திலே போட முடியாது, தேவையில்லை. அவர்கள் நேரடியாக ஐநா மன்றத்தினுடைய ஐநா UNHCR அகதிகள் அமைப்பினுடைய உதவியோடு இந்தியா இலங்கையினுடைய ஒத்துழைப்போடு அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே குடியேற வேண்டும். இது ஒரு மிக அடிப்படையான பிரச்சனை என்பதை நான் எடுத்து சொல்லி, இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? அதாவது அங்கிருந்து இவங்க வருவதற்கு அந்த அவர்களுடைய நிலங்கள் அவர்களுடைய ராணுவத்துடைய கையிலே இருக்கின்றது. முதல்ல அதுதான் இந்தியா கூட நாங்கள் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் மோடி அவர்களிடம் நான் குறிப்பிட்டிருப்பேனால் அது கூட இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அழுத்தத்தை அந்த அரசாங்கமும் ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு அந்த மக்களை இலங்கையில் தங்களுடைய சொந்த இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை வற்புறுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது எங்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்வுக்கும் அது ஒரு அடிப்படையாக அமைய முடியும். அந்த நீங்களது கேட்ட அந்த கேள்வி கூட இந்த புதிய அரசாங்கம் சிறிய தேசிய இனங்களால் தமிழ் பேசும் மக்களால் தமிழர் மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய உரிமை, அதாவது இனப்பிரச்சனை, அன்றாட பிரச்சனைகளாக இருக்கின்ற நிலப்பிரச்சனை, மீள்குடியேற்றம், பெண்களுடைய பாதுகாப்பு, காணாமல் போனவர்கள், சிறையிலே விடுவிக்கப்பட்டவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதற்கும் அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கும் இந்த அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள், தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் இன்றைக்கு ஒரு பலமாகவும் நிச்சயமாக அந்த பலத்தை பாவித்து இவர்களை தீர்வு காணக்கூடியதாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றும் நான் சந்தர்ப்பத்திலே குறிப்பிடலாம். இப்ப அகதி முகாம்கள் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப அகதி முகாம்கள்ல இருந்து இப்ப இருக்கிற நிலைமை, அதாவது அவங்க திரும்பவும் தன்னுடைய நிலத்துக்கே சென்று இப்ப தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு எது எந்த தடையாக இருக்கின்றது? அந்த நிலம் அந்த ராணுவம் கையகப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று சொல்றீங்க. அந்த ஏன்னா அகதி முகாம்கள்ல வந்து மக்கள் தொடர்ந்து இருக்கிறது, அவங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அது அவங்களுடைய பிரச்சனை, சுகாதார பிரச்சனைகள் இருக்கு, கல்வி, அவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படுகின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. எதனால இத்தனை ஆண்டுகள் கடந்தும் கூட இந்த அகதி முகாம்கள், இலங்கையில் இருக்கிற அகதி முகாம்கள் நீக்கப்படாம அவங்களுடைய மறுவாழ்வு உடனுக்குடனா செய்யப்படாம எதனால இருக்கின்றது? உதாரணமாக நான் கூட 25 ஆண்டுகளாக இருந்தது என்னுடைய இல்லத்திலிருந்து வெளியேறேன். அதே போலத்தான் 25 ஆண்டுகளாக முகாம்களுக்கு இருக்கின்றார்கள். அதோட சம்பூர் திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்படி முல்லைத்தீவு பிரதேசங்களிலே, மன்னார் பிரதேசங்களிலே எல்லாம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள், நிலங்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் சென்ற அரசாங்க காலத்திலே இராணுவத்தினருடைய ஆதிக்கம், அவர்களுக்கு கொடுத்த அதீதமான அதிகாரங்கள், தமிழ் மக்களுடைய நிலங்களை கைப்பற்றுவதற்கு அவர்கள் வர்த்தக தேவைக்காக இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக அந்த நிலங்களை பாவிப்பதுதான் சொந்த அரசாங்கம் அதற்கு ஊக்கங்கள் கொடுத்து வந்தபடியால் தான் எங்களுடைய இன அடையாளத்தை அழித்து ஒரு இன கட்டுமானத்தை, அதாவது எத்னிக் கம்போசிஷன் மாற்றியமைக்கப்படுகின்ற அந்த தத்துவத்தை இந்த அரசாங்கம் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த மக்கள் அந்த இலங்கைக்கு மீள குடியேற்றப்படாமலும் அரசாங்கம் தன்னுடைய நிகழ்ச்சி நிலை நிறைவேற்றுவதற்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த மக்கள் அங்கே மீள குடியேற்றப்படாமல் இருக்கின்றார்கள். அதை விடவும் இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டும். 25 ஆண்டுகளாக மேலும் திருவண்ணாமலையிலே 16 ஆண்டுகளாக சம்பூர்த்திலே முகாம்களுக்கு இருந்த பொழுது 9 ஆண்டுகளாக இருந்த பொழுதிலும் அந்த மக்களுக்கு நிவாரணம், அதாவது சாதாரணமாக அன்றாடம் வாழ்வதற்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படுவதையே நிறுத்திவிட்டார் சென்ற அரசாங்கத்தினர். ஆனபடியால் அந்த மக்கள் மிகவும் கொடூரமான பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது போதிய வாய்ப்பு வசதி உணவு இல்லாத பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அதோட ஜூனிசெஃப் நிறுவனம் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செய்த ஆய்வுகளின் வெளிப்பாடு என்னவென்றால் தமிழ் பிரதேசங்களிலே இருக்கின்ற குழந்தைகள் உணவு ஊட்டச்சத்து இல்லாமல் சஃபரிங் ஃப்ரம் மல் நியூட்ரிஷன், அதை விட கர்ப்பிணி தாய்மான்,
என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு மனித உள்ள அறிவுக்கு அடிப்படையாக அமைக்கின்ற ஒரு நிலைமைதான் கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திகள்லாம் நமக்கு பொதுவாக வந்து வெளியே தெரிவதில்லை, சிரமப்படுறாங்க மக்கள், பொதுமக்கள் இன்னும் சிரமப்படுறாங்கிறது தெரியுது. ஆனா அகதி முகாம்கள் இவ்வகையான செயல்பாடுகள்லாம் இருக்கு, இன்னும் மக்கள் வந்து இன்னும் இயல்பான ஒரு நிலைமைக்கு திரும்பல அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு சிரமமான ஒரு செய்தியா தான் இருக்கு. உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க பல முறை சிறைக்கு சென்றிருக்கீங்க, வாழ்க்கையே இந்த மாதிரி ஒரு மக்களுடைய தமிழ் பணிக்கு தமிழ் மக்களுடைய சேவைக்குன்னே அர்ப்பணிச்சிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய இளமை காலம், அதுல இருந்து வந்த உங்களுடைய ஈடுபாடு, இதெல்லாம் எப்படி அமைந்ததுன்னு எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீங்க பகிர்ந்துக்கலாம். மிக நன்றி. நான் கிட்டத்தட்ட 17-18 வயதுகளிலேயே தந்தை செல்வநாயகம் அவர்கள் என்னுடைய வீடுகளுக்கு எல்லாம் வருகின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சியை ஆதரிக்கின்ற வீடுகளாக ஊர்களாக நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அப்பொழுது இருந்த காரணத்தினால் நாங்களும் இயல்பாகவே அவரை பின்தொடர்ந்தோம். அவருடைய போராட்டங்களில் நான் மாணவனாக இருந்த நேரத்திலேயே மிகவும் குறிப்பாக 1960-61 நான் சத்தியாகிரகத்துக்கு சென்று பங்கேற்கின்றோம். அதாவது மாணவர்கள் எல்லாம் அழைத்து சென்று நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம். தந்தை செல்வா இலங்கையிலே மிகவும் மதிப்பு பெற்ற ஒரு குயின்ஸ் கவுன்சிலர், ஒரு ராணி அப்புகாத் என்று எங்களை ஊழியர் அவரை நாட்டிலே அழைப்பார்கள். ஒரு சிவில் சட்டத்துறையிலே மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருந்த ஒருவர். அவரை போன்ற பலர் அந்த கட்சியிலே அன்னைக்கு சேர்ந்திருந்தார்கள். டாக்டர் ஏ எம் வி ராகநாதன், வன்னியசிங்கம், அமிர்தலிங்கம், இப்படிப்பட்ட சிறந்த தலைவர்கள், ராசமாணிக்கம் போன்ற கிழக்கு இலங்கையிலே இருந்த மட்டக்களப்பிரியத்தில் இருந்தவர் எல்லாரும் அந்த தலைவர்களாக, நன்மதிப்பு பெற்றவர்களாக தமிழ் மக்கள் மத்தியிலே வந்திருந்தார்கள். அவர்கள் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக ஒரு சமஷ்டி தீர்வை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழர்கள் தாயமாக வாழ்கின்ற இடங்களிலே அவர்களுடைய ஒரு மாநில சுயாட்சியை, த செல்ஃப் ரூல் என்ற அடிப்படையில் அமைப்பதற்காக அவர்கள் போராட்டம் நடத்தியதை நாங்கள் அறிவோம். பாடசாலை மாணவர்களாகவே நாங்கள் சத்தியாகிரகங்களில் பங்கு பெற்று வந்திருக்கின்றோம். அதை விட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது 60-ஆம் ஆண்டு தேர்தல் காலத்திலே. நான் ஒரு மாணவனாக இருந்த நேரத்தில் தந்தை செல்வா நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தினால், பாகிஸ்தான் நோயினாலே அவர் பாதிக்கப்பட்டிருந்தபடியால் அவர் உரத்து பேசுகின்ற நிலைமை அவருக்கு இருக்கவில்லை. அப்பொழுது எங்களுக்கு ஒரு எங்கள் ஊரைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் அன்றைக்கு அவருடைய பேச்சை பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கினார். நான் அதை மிக திறம்பட செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. முதலாவது பேச்சை நான் மொழிபெயர்த்து அதுக்கு பிறகு நான் பேச்சு நடத்தினேன். ஒரு மாணவனை பேசுவதில் அவருக்கு மிக ஆர்வம் இருந்தது. அப்பொழுது தந்தை செல்வா அவர்கள் 2வது கூட்டத்திலும் என்னை இப்ப அப்படி தன்னுடைய பேச்சை பிளத்து பேசுமாறு சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னார், நீங்கள் மிக அச்சொட்டாக, அவருடைய தமிழ் மிகவும் எங்களுடைய பாரம்பரியத்திலே வருகிற சொற்களாக இருந்தது. அச்சொட்டு என்றால் அதே மாதிரி அச்சு போல அச்சு ஒட்டாக இருக்கும் என்று அவர் சொன்னது எனக்கு இன்றைக்கும் மனதிலே அது பதிந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர் என்னை கட்டாயமாக நீங்களும் பேச வேண்டும் என்று அழைக்கின்ற வளமை திரு அமிர்தலிங்கம் அவர்கள், திருமதி மங்கைக்கரசி அமிர்தலிங்கம் அவர்கள், அவர்களை நாங்கள் சத்தியாகிரகத்திலே கண்டு பழகியவர்கள். நாங்கள் மாணவர்கள் எல்லாம் திரட்டி கொண்ட சத்தியாகிரகங்களுக்கு 61வது ஆண்டு மிகப்பெரிய அளவில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எல்லாம் அப்பொழுது இந்த ஸ்ரீமாவோ அரசாங்கத்துக்கு எதிராக எங்களுடைய மொழி சமத்துவம், தனிச்சிங்கள சட்டம் 1956 மண்டநாயக்கார் சங்கத்தினாலே கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலே ஹிந்திக்கு எதிரான போராட்டங்கள் அதே 60-61 தான் ஆரம்பித்தது. அதே போல சிங்களம் மட்டும் அரசாங்க மொழியாக இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலே பண்டாரநாயக்கார், சினிமாவோ பண்டாரநாயக்கருடைய தந்தையார், சந்திரிகா பண்டாரநாயக்கருடைய தந்தையார் இருந்த ஆட்சியிலே அந்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுதுதான் மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டங்கள் வெடித்தது. அப்பொழுது நாங்கள் மிகவும் சிறுவராக இருந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த மாணவர்களாக இருந்த நேரத்திலே நாங்களே அந்த சத்தியாகிரகங்களுக்கு மாணவர்களே அணிதிரட்டி ஊர்வலங்களாக போய் சத்தியாகிரகத்தில் போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 72வது ஆண்டு காலத்திலே இலங்கையிலே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுடைய ஆட்சி காலம், 71வது ஆண்டு நாட்டிலே இலங்கையிலே ஒரு ஜேவிபியினராலே ஒரு பெரிய ஆயுத புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய போராட்டம் அன்றைக்கு அடக்கப்பட்டிருந்தது, அரசாங்கம் அந்த போராட்டத்தை அடக்கிவிட்டது. நாங்கள் அவர்களுடன் சிறையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைத்தது. ஆயிரக்கணக்காக அவர்கள் இருந்த பொழுது நாங்களும் என்னோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 42 இளைஞர்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தூண்டினோம், ஆயுத போராட்டத்தை தூண்டினோம் என்றெல்லாம் அவங்கள் மீது குற்றச்சு வந்தினார்கள். முதலாவதாக நான் சிறை சேர்ந்த பொழுது இந்த புதிய அரசியலமைப்பு எங்களுடைய உரிமைகளை மறுத்து ஒற்றையாட்சியை வலுப்படுத்தி, அதாவது யூனிட்டரி கரெக்டர் கான்ஸ்டிடியூஷன்,
எங்களுடைய உரிமைகளை மறத்திருந்த காரணத்தினால் நாங்கள் அந்த அரசியலமைப்பை எதிர்த்து நாங்கள் நாடு முழுவதும் இளைஞர்களே போராட்டங்களை ஆரம்பித்த நேரத்தில் எங்களுக்கு எதிராக போராட்டத்தை வன்முறையை தூண்டினோம் என்று எங்களை கைது செய்தார்கள். அதனால் முதல் நான் முதல் 11 தடவைகள் நான் மொத்தமாக என்னுடைய வாழ்க்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றேன். மொத்தமாக கூட்டி பார்த்தால் முதல் முறையிலே ஒரு சில நாட்கள் அதாவது உளவுத்துறையினுடைய விசாரணைக்கு அதாவது ராணுவ உளவுத்துறை போலீஸ் உளவுத்துறையினாலே விசாரிக்கப்பட்ட பிறகு மாணவனாக இருக்கின்ற பொழுது எங்களை விடுவித்திருக்கின்றார்கள். பின்பு இந்த 72 மே 22 அந்த புதிய அரசியலமைப்பு ராஜாதிபர் ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா பிரதமராக இருந்தபோது கொண்டுவரப்பட்டதை நாங்கள் நிராகரித்து எதிர்த்து நான் இளைஞருடைய போராட்டங்களில் நாங்கள் முன்னெடுத்த காரணத்தினால் மீண்டும் நாங்கள் கைது செய்யப்பட்டு 2.5 மேலாக என்னை கைது செய்து சிறையில் வைத்திருந்தார்கள். இன்னும் 42 இளைஞர்களுக்கும் மேல் 100,000+ இளைஞர்கள் வேறு வேறு இடங்களில் அதில் இருந்துதான் நாங்கள் கூடுதலாக இந்த சத்தியாகிரக பாதையிலே நம்பிக்கை உண்டு. தந்தை செல்வா அவர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஜனநாயக வழியில் சத்தியாகிரக வழியில் மகாத்மா காந்தியினுடைய வழியை பின்பற்றியதாகத்தான் அங்கே அந்த போராட்டங்கள் இடம்பெற்று வந்திருந்தன. அப்பொழுது நாங்கள் ஆரம்பித்தது நாங்கள் எங்களுடைய நான் சிறைச்சாலைகளிலே இருந்த பொழுது நான் சிறைச்சாலைக்கு வருவதற்கு முன்னரே நான் என்னுடைய 10 அதாவது ஓயல் என்று சொல்லுவது ஈசி ஓயல் அப்பொழுது நான் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன். பின்பு அட்வான்ஸ் லெவல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பொழுது வந்த பொழுது நான் ஒரு தேர்விலேயே நான் அதாவது தேர்வில் பங்கேற்ற முடியாமல் போய்விட்டேன். கல்வி உங்களுக்கு பல வகையில் தடையா இருந்திருக்கும் இந்த சமயத்தில். அதை சொல்ல போனால் நான் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படாமல் மட்டுமல்ல நான் பதிவு செய்து பேராதர பல்கலைக்கழகத்திலே என்னுடைய பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு பதிந்த பொழுதும் கைது செய்யப்பட்டதை நான் விடுதலை செய்யவில்லை. அதை விட நான் அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணதோடு அட்வான்ஸ் லெவல் என்பது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அப்பொழுது நான் சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பித்து அவர்களை தெரிவு செய்ததும் என்னை திரையிலிருந்து விடுவிக்கவில்லை. அப்படியான சூழல்களில் நாங்கள் தமிழரசு கட்சியிலே நாங்கள் மாணவர் இளைஞர்களுடைய அணி நான் அப்பொழுது தலைவராக இருந்தேன். முன்பு தேச இலங்கை மன்னன் என்று ஒருவர் அவர் இப்பொழுது லண்டனில் இருக்கின்றார். நாங்கள் இளைஞர் மாணவர் இளைஞர்களாகவே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டோம். பின்பு 72 வரையிலே நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டாக போராட்டங்கள் நடத்திய நேரத்தில் அப்பொழுது மலையக தலைவர் தொண்டமான் அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தந்தை செல்வநாயகத்துடைய அந்த மிகவும் பெருமையாக மதிக்கப்பட்ட அந்த தலைவர் எல்லோருமாக சேர்ந்து ஒரு 72 பின்னர் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அலையன்ஸாக தமிழர் விடுதலை கூட்டணி என்ற அமைப்பை ஆரம்பித்த பொழுது நாங்கள் இளைஞர் பேரவை அந்த இயக்கங்களிலிருந்து அனைத்து இளைஞர்களையும் மாணவர்களையும் இணைத்து இளைஞர் பேரவை என்று நான் இயக்கத்தை ஆரம்பித்திருந்தேன். அது எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணிக்கு இணையாக போராட்ட நடவடிக்கை நாங்கள் ஈடுபட்ட காரணத்தினால் மறுபடியும் நான் 11 கைது செய்யப்பட்டதில் முதல் முறை 2.5 அதுக்கு பின் 6 அதுக்கு பிறகு 3 அதுக்கு பிறகு இன்னொரு 6 இப்படி 7 என்னுடைய வாழ்க்கையும் 10 7 என்னுடைய இளமை காலம் எல்லாம் சிறையில் தான் கழிந்திருக்கிறது. இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னாலும் உங்களுக்கு ஒரு அதாவது இந்த துறையில நீங்க செல்றதுக்கு வந்து இன்னும் ஈடுபட்டு அதுலயே வந்து ஈடுபடுறதுக்கு முழுமையா ஈடுபடுறதுக்கு ஒரு காரணமா வந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, நாங்கள் அதனால் சோர்ந்து விடவில்லை. எங்களை கனமுறை 4வது மாடி என்று அழைக்கின்ற அந்த ஒரு விசாரணை போலீசாரினால் விசாரிக்கப்படுகின்ற இடம் எங்களை எவ்வளவு மிக சித்திரவசை இருக்கின்றார்கள். மயக்கமடைந்து விழுந்து அளவுக்கு எங்களை அடித்திருக்கின்றார்கள். எங்களுடைய தலைமுடிகளை எல்லாம் பிடுங்கி இருக்கின்றார்கள். அப்படி அந்த விடயமெல்லாம் பத்திரிகைகளே இன்றைக்கும் அந்த காலத்திலே எங்களை பற்றி நடந்த விடயங்களை பற்றி பாராளுமன்றத்திலே பத்திரிகைகளெல்லாம் அந்த செய்திகள் பேசப்பட்டது. இது மனித உரிமை மீறல் இல்லையா? அதாவது சிறை கைதிகளாக இருக்கிறவங்க அது சத்தியாகிரக வழியில சொல்றவங்களை வந்து தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு அதெல்லாம் மீறித்தான் இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போர்க்குற்ற விசாரணையே வந்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன். அதை விட இந்த சிறைகளில் இருந்து நாங்கள் வெளியே வருகின்ற பொழுது பாடசாலைகள் எல்லாம் மாணவர்கள் அதுகளை அந்த பாடசாலை எல்லாம் விட்டுவிட்டு எங்களிடம் வந்து எங்களை பார்ப்பதற்கும் வீடுகளுக்கும் வந்து பெரும் ஆர்ப்பாட்டமாக வந்து சேருவார்கள். இளைஞர்கள் எங்களுடைய கட்சியினர் எல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதனால் நாங்கள் அதற்கு எங்களுக்கு சோர்வு ஏற்படவில்லை.
அந்த கொள்கை பற்றி இன விடுதலை இருக்க எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டு அது தமிழ்நிலமாக இருக்க வேண்டும், அந்த தமிழ்நிலத்திலே தமிழர்களுடைய ஆட்சி நடத்தப்பட வேண்டும், எல்லாம் நாங்களே மக்கள் மத்தியிலே பெரிய பிரசாரங்களை செய்து போராட்டங்களை நடத்த முடிய முடிந்தது. அது எங்களுக்கு உற்சாகத்தை மட்டுமல்ல, நாங்கள் செய்தது மிகவும் நியாயமானது, நீதியானது என்று எங்களுடைய தலைவர்கள் அன்றைக்கு அதை மிக பெரிதாக ஆதரித்திருந்தார்கள். 76 கிடையிலே நாங்கள் 83 வரைக்கும் எனக்கு இந்த சிறை வாழ்க்கை, இந்த போராட்டங்கள் மிக தீவிரமாக நடைபெற்று நாங்கள் சில வேளைகளில் சிறைச்சாலைக்குள்ளே நடந்து விட்டோம் என்று கூட விடப்பட்ட காலங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். இராணுவ முகாங்களுக்குள்ளே நாங்கள் கொல்லப்பட்டு விட்டோம் என்ற செய்திகள் வழியிலே பரவி இருந்த நாட்களையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். அப்படி தப்பி வந்த பொழுது நாங்கள் அந்த துன்பத்தை விட மிகவும் சிறந்த ஒரு போரை, சிறந்த பலமிக்க போராளிகளாக நாங்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம். அப்ப விடுதலை புலிகளுடனான தொடர்பு அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் குறிப்பிடுகிறீங்க? சொல்ல நான் வந்தேன். நாங்கள் கிட்டத்தட்ட 77 காலத்திற்கு பின்னர் நான் விடுதலை செய்து வந்த பொழுதும் அப்பொழுது தமிழீழம் என்ற, அதாவது ஐரோப்பியரிடம் இழந்த சுதந்திரத்தை நாங்கள் மீட்க வேண்டும், அது தமிழீழமாக இருக்க வேண்டும் என்று 76 வட்டுக்கோட்டை என்ற இடத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானம். அப்பொழுதுதான் நாங்கள் சிறைக்குள்ளான் இருக்கின்றோம். நாங்கள் வெளியே வந்த பொழுது அந்த தீர்மானத்தை எல்லாம் நாங்கள் பேசுகின்ற பொழுது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக எங்கள் மக்கள் எழுந்து எங்களை ஆதரித்து குரல் கொடுப்பார்கள். அதே நேரத்திலே நாங்கள் சிறையிருந்தே வருகின்ற பொழுது எல்லாம் இரத்த திலகம் இடுவார்கள், மிகப்பெரும் கூட்டம் கூட்டமாக எங்கு சென்றாலும் அப்படியான நிகழ்ச்சி எல்லாம் இடம்பெற்று எங்களுடைய ஆடைகளை இரத்தமாக்கி இரத்த மயமாக்கினவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்தையும் அந்த இரத்தத்தினாலே இந்த விடுதலைக்காக எங்களை ஒரு தீமூட்டியது போன்ற உணர்வுகளை எங்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். இந்த காலங்களில் தான் 77 கலவரம், ஆடி கலவரம் ஒன்று ஏற்பட்ட பொழுது நாங்கள் அப்பொழுது வெளியே வந்துவிட்டோம். நாங்கள் வெளியே வந்த காலத்தில் தான் தம்பி பிரபாகரனையும் நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் மிக இளைஞனாக இருந்தவர், அவர் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வர தொடங்கிவிட்டார். என்னுடைய தந்தையார் கூட எங்களை வந்து வரவேற்பார். அப்படியான காலங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சில மாதங்களுக்கு முன்னர், 1 முன்னர் கூட நாங்கள் மிக நீண்ட அளவில் பிரபாகரன் இருந்த ஒரு மறைந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பிரபாகரன் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. பிரபாகரன் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததை எல்லோரும் அறிவார்கள். எனக்கு உலக வரலாற்றை நான் சிறையில் இருந்த பொழுது ஜவஹர்லால் நேரு எழுதிய சிறையிலே இருந்து இந்திரா காந்திக்கு எழுதிய ஒரு நூல் எனக்கு ஒரு ஆசிரியர் அன்பளிப்பாக அனுப்பி வைத்திருந்தேன், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. நான் பிறகு இந்தியாவிலே வந்து நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பதிவு செய்து நான் படிப்பதற்கும், பின்பு முதுகலை மாணி எம்ஏ பட்டம் பெறுவதற்கும் உதவியாக இருந்தது கூட அந்த கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி தான். அது முழுக்க வரலாற்று பாடங்களை கொண்டதாக இருந்தது. அந்த புத்தகம் என்னை மிகவும் போராடத்தான் வேண்டும் என்பதை தூண்டியது. ஏனென்றால் ஐரிஷ் போராட்டத்தை எல்லாம் நான் படிப்பதற்கு அந்த புத்தகத்திலே உலக வரலாற்றையும் உலக அரசியலையும் தந்திரோபாயங்களையும், அடுத்ததாக மகாத்மா காந்தியினுடைய சத்தியாகிரகம் என்ற நூலை நான் முதலிலே நான் 10 இருந்தபோது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொழுது நான் படித்தேன். முதல் தமிழில் படித்து அதற்கு பிறகு நான் சிறை இருந்தபோது ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் அவருடைய புத்தகங்களை கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆங்கிலத்தில் தாழ்ந்தது. நல்ல எனக்கு ஒரு அது மிகவும் நல்ல விளங்கக்கூடியதாக அவருடைய அந்த எழுத்து இருந்தது. ஜவஹர்லால் நேரு அவர் மிக உயர்ந்த ஒரு அறிஞர் என்பதும், அவர் சிறந்த நிர்வாகி என்பதும், காந்திக்கு ஈடாக காந்தியுடைய தலைமையை ஏற்று விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்பதாலும் அந்த புத்தகங்களை படிப்பதில் எங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. அது கூட எங்களை வழிநடத்தது என்று நான் சொல்வேன். தந்தை செல்வா மட்டுமல்ல, அந்த புத்தகங்கள், அதாவது சுபாஷ் சந்திரபோஸுடைய போராட்ட வாழ்க்கையை கொண்ட புத்தகங்கள், உலக நாடுகளிலே விடுதலை பெற்ற நாடுகளுடைய புத்தகங்கள் எல்லாம் நான் சிறையிலே இருந்த பொழுது அவற்றையெல்லாம் படிக்க முடிந்தது. வெளியிலே வந்த பொழுது எங்களை இளைஞர்களை வழிப்படுத்துவதற்கு நாங்கள் வகுப்புகளும் நடத்தியிருக்கின்றோம். திரு அமிர்தலிங்கம் அவர்கள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார் இளைய சமுதாயத்தை கட்டியெழுப்புவதிலே. அதற்கு பின்னர் திரு பிரபாகரனுடைய காலம் படிப்படியாக அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்திலே ஒப்பிடக்கூடிய அளவுக்கு விடுதலை இயக்கங்களிலே எங்களுடைய தேசத்திலே ஒரு படை அமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். தந்த செல்வா என்ன
கோட்பாடுகளை கொண்டிருந்தாரோ, எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கவும் அது தமிழீழமாக இருப்பதற்காகவும் அந்த தமிழத்திலே நாங்கள் ஆட்சி செய்யணும் என்பதற்காகவும் அவர்கள் ஒரு நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை தீர்ந்த நேரத்திலும் அப்படி இல்லாத நேரத்திலும் அவர்கள் ஆயுத ரீதியாக போராட்டம் நடத்துவதை அவர்கள் மிக தீவிரமாக தீவிரப்படுத்தி இருந்த காலகட்டங்கள். அப்பொழுது நாங்கள் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். ஆனால் என்னுடைய எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் மிக அண்மை காலத்தில் கூட ஒரு பத்திரிகை மாகாணத்திலே சொல்லியிருக்கின்றேன், உலகத்திலே பல நாடுகள் உலகப் போர் முடிந்த காலத்திலும் இரண்டாவது உலகப் போர் முடிந்த காலத்திலும் பல நாடுகளிலே ஆயுதம் எடுத்தும் போராடி விடுதலை பெற்று இன்றைக்கு ஐநா மன்றத்திலே அவர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள். ஆனால் நான் கொண்டிருந்த கருத்து பிரபாவுடைய போராட்டமும் அது அடுப்பொழுதிலும் ஆயுதத்தை எடுத்து போராடுவதனாலும் அதன் அடக்குமுறைக்கு எதிராக ஆயுத ரீதியாக அடக்குமுறைக்கு எதிராக ஆயுத முறையில் போராட வேண்டிய ஒரு அவசியம் இருந்ததை நான் விளங்கிக் கொண்டிருந்தேன். அதற்கு பல நூல்கள் எனக்கு பல நாடுகளுடைய வரலாறுகள் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றன. அந்த காரணத்தினால் எனக்கு இருந்த நம்பிக்கை எங்களுடைய இராணுவ மயமாக்கப்பட்டு இராணுவ அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டிருந்து அதனால எங்கள் மக்கள் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இனக்கலவரங்கள் 61 ஆண்டிலே அதுக்கு பிறகு 58 ஆண்டிலே முதலாவதாக சத்தியாகிரக போராட்டங்கள் இனவரித்தனமான தாக்குதல் அடக்குமுறையில் 56 ஆண்டிலே ஏற்பட்ட காரணத்தினால் 58 ஆண்டிலே மிகப்பெரிய இனக்கலவரங்கள் இருக்கு. அங்கே சிறுவராக இருந்து அனுபவித்த விடயங்கள் பிறகு 61 ஆண்டிலே அதுக்கு பிறகு 77 ஆண்டிலே பிறகு 81 ஆண்டிலே 83 ஆண்டிலே எல்லாம் நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது அல்லது அகிம்சை வழியில் போராடுகின்ற பொழுது இனக்கரவரங்களாக சிங்கள தீவிரவாதிகள் சிலர் பண்டாரநாயக்கா கூட அப்படி ஏவிவிட்டார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இன அடக்குமுறைக்குள் ஒரு சிங்கள தீவிரவாதம் பேரினவாதம் எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் இராணுவம் எங்களை ஆயுத முறையில் அடக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அதை விட தென்னிலங்கையிலே ஏபிபி என்ற இளைஞர் இயக்கம் எங்களுடைய சிறையில் எல்லாம் இருந்தார்கள். எங்களுக்கு அவருடைய நிறைய பழக்கம் இருந்தது. அவர்கள் ஆயுதம் எடுத்து புரட்சி செய்தது கூட எங்களுடைய இளைஞர் மத்தியிலும் அது ஒரு தூண்டு சக்தியாக இருந்திருக்கிறது. இந்த பாடங்களையும் இந்த பரீட்சை இந்த பழக்கங்களையும் கொண்டு எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது, தமிழர்களுடைய தேசத்திலே தமிழர்கள் அழிக்கப்படாமல் அந்த தேசத்திலே தங்களுடைய ஆட்சியை நிறுவுவதற்கு ஆயுத போராட்டத்தினாலும் விடுதலை பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் நான் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே கிட்டத்தட்ட 2 ஆண்டு அதை சொல்லுகின்ற பொழுது அந்த நம்பிக்கை ராஜதந்திர ரீதியாக நாங்கள் வெற்றி பெற முடியாத காரணத்தால் தான் நாங்கள் எங்களுடைய போக்கை இழந்திருந்தோம், எங்களுடைய போராட்ட போக்கை இழந்திருந்தோம். அது ராஜபக்சாவினுடைய கருத்தின்படி நாங்கள் அவர்கள் இந்த விடுதலை புலிகளை தோற்கடித்து விட்டோம் என்பது சொன்னது மட்டுமல்ல, தமிழ் சமுதாயம் ஒரு தோற்றுப்போன சமுதாயம் என்று அவர் பிரசாரப்படுத்தி இருந்தார். அவர் சித்தாந்தத்தை புதிதாக உருவாக்கி கொண்டு எங்களை அடக்கி ஒடுக்க பார்த்தார். அந்த நேரத்தில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த உலகத்தமிழர் பண்பாட்டு மாநாட்டுக்கு வந்ததை போல 2009 செப்டம்பர் மாதம் ஜெர்மனியில் பெற்ற மகாநாட்டிலே நான் கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாளர் திருமாவளவன் போன்றவர்கள் ஃபாதர் இமானுவேல் அடிகளார் அவர்கள் போன்றவர்களாக அந்த மாநாட்டிலே பங்கு பெற்று என்னுடைய பேச்சை தானும் ஒரு சொல்லும் விடாமல் நான் அதை டச்சு மொழியிலே பேச போகிறேன் என்று முழுக்க பேசினார். அதனுடைய கருத்து என்னவென்றால் நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நாங்கள் போராடுவோம், விடுதலை புலிகளை நீங்கள் அளித்தாலும் நாங்கள் போராடுவோம் என்ற உறுதிப்பாட்டை ஜெர்மன் மாநாட்டிலே நாங்கள் பேசியதை நான் இப்பொழுது நினைவு கொள்ளலாம். அந்த அதை பின்பற்றித்தான் நாங்கள் இப்பொழுதும் அவருடைய தியாகத்தை மதித்தும் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற பொழுதிலும் அந்த உணர்வுகளை கொண்டவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரு அணியிலே நாங்கள் இந்த ஜனநாயக ரீதியாக எடுக்கப்பட்ட அல்லது நாங்கள் தொடர்கின்ற பாதையில் அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக நாங்கள் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதைப் போல இந்த புலம்பெயர்ந்த தமிழர் மத்தியிலே நாங்கள் அதிகமாக அவர்களுடன் பேசுகின்றோம். நாங்கள் நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களும் ஒன்றாக நீங்கள் இங்கேயும் வேலை செய்ய வேண்டும், அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் அவர்களுடைய அதாவது பலர் உழைப்பாளிகளாக இருக்கின்றார்கள், பலர் எங்களுடைய மண்ணிலே வந்து முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பலர் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அதை விட எங்களுடைய விடுதலைக்கு தமிழ் மக்களுடைய தமிழ் மண்ணினுடைய விடுதலைக்காக அங்கே நாட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது நாங்கள் பல இயக்கங்களை கொண்டு ஒரு அமைப்பாக உருவாக்கி இருக்கின்றோம். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஜனநாயக வெற்றிகளை அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 12 ஆண்டுகளிலும் மக்களுடைய பலத்தை நாங்கள் ஆதரவை ஜனநாயக ரீதியாக மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ முழுமையான வெற்றி அப்படிங்கிறது வந்து நீங்க தமிழ் அதாவது தமிழ் தேசம் தனி தமிழ் தேசம் என்பது அமைஞ்சாதான் கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி நினைக்கின்றீர்களா, இல்ல ஒரு தனி மாகாணம் என்ற வகையில இருந்தாலே வந்து
அது ஒரு வெற்றி தான் என்று நினைக்கின்றீர்கள்? எனக்கு இருக்கின்ற அந்த சர்வதேச சூழ்நிலையில் நாங்கள் நான் அதற்கு முன்னர் குறிப்பிட்டதை போல புலம்பெயர்ந்த மக்களும் மிகுந்த சில மிகுந்த உதவிகளை மிகுந்த அர்ப்பணத்தை பாவித்து அந்தந்த நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு உண்டு. நாங்களும் அவர்களும் கூட அல்லது நாங்கள் தனியாகவும் கூட சர்வதேச நாடுகளுடன் நாங்கள் பேசி வருகின்றோம். எங்களுடைய அதாவது குறிப்பாக இந்திய அரசுடன் நாங்கள் சமர்ப்பித்த அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் ஜெயவர்தன அரசாங்கத்துடன் தோல்வி கண்ட பொழுது எங்களிடம் அவர்கள் ஒரு பேரணியை முன்வைக்க வழிகேட்டிருந்தார்கள். அந்த பேரணை கிட்டத்தட்ட அனைத்து இயக்கங்களும் அப்பொழுது ஒன்றுபட்டு திம்பு நாட்டிலே நாங்கள் திம்பு நகரத்திலே பேசிய அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒரு அடிப்படையை தோற்றுவித்திருந்தது. அதாவது நான்கு அம்ச கோரிக்கை அதன் அடிப்படை முற்று முழுதாக அதாவது ரைட் ஆஃப் செல்ஃப்டெர்மினேஷன்ஸ் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்கள் அரசியலை தீர்மானிப்பதற்கு உறுத்துடையவர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலங்கள் அடிப்படையில் நிலங்களை விடுவித்ததன் அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆட்சியை அந்த அடிப்படையில் அமைக்க விரும்புகிறான். அதாவது ரைட் ஆஃப் செட்டில்மெண்ட் அதாவது எங்களுக்கு உள்ள அரசியல் உறுத்து அதுதான் நிச்சயமாக. அதிலே நாங்கள் அனைத்து இயக்கங்களும் ஒன்றுபட்டிருந்தோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களால் அப்பொழுது ஒரு பேரணை கொடுக்கப்பட்ட பொழுது அதாவது முழுமையான சுயாட்சி மத்தியிலே ஒரு கூட்டாட்சி தான் ஆகியிருக்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை போன்றதாகவும் சில இடங்களில் நாங்கள் அதற்கு அப்பாலும் சென்று ஒரு தீர்மானத்தை 1985 டிசம்பர் மாதம் 1st இந்திய அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு கொடுத்திருந்தோம். அதிலே நாங்கள் குறிப்பிட்டிருப்பது நாங்கள் தமிழீழம் என்ற வார்த்தைகள் அங்கே பிரயோகிக்கப்படவில்லை. விடுதலை புலிகளை நாங்களும் தயாரித்து கையெழுத்திட்ட அந்த திம்பு பிரின்சிபிள்ஸ் கோட்பாடுகள் என்று சொன்ன இடத்திலே எங்களுடைய பல நாடுகளிலே நடைபெற்ற போராட்டங்களில் அந்த நாடுகள் மூன்று நான்கு அடிப்படைகளில் அவர்கள் தங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வை கண்டிருக்கின்றார்கள். அது ஒன்று சுயன உரிமை தத்துவத்தை ஏற்பது, அந்த இன அடையாளத்தை ஏற்பது, அவர்கள் ஒரு தனியான தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை ஏற்பது, இதில் நாங்கள் ஒரு பெரும் உடன்படிக்கை கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையை தீர்வு கண்ட நாடுகளுடைய உதாரணத்தை பின்பற்றாமல் இலங்கை நாடு அதுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அப்படி அவர்கள் அப்படி ஒரு ஏற்று எங்களுடைய இந்த நான்கு அம்ச கோரிக்கை அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை முன்வைத்தால் அரசியல் தீர்மானத்தை முன்வைத்தால் நாங்கள் அதை ஏற்று பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. அதை நாங்கள் பின்பற்றினோம். இலங்கை அரசாங்கம் அப்படி நாங்கள் வைத்த அது எங்களால் தமிழர் விடுதலை கூட்டணியினால் திரு அமிர்தலிங்க அவர்கள், சிவசம்பரம் அவர்கள், திரு சம்பந்தன் அவர்கள், நாங்கள் எல்லோரும் அந்த சந்தர்ப்பத்திலே பிரசன்னமாக இருந்திருக்கின்றோம். அதுதான் ஒரு மாற்று கொள்கை திட்டமாக இருந்தது. அப்பொழுது விடுதலை புலிகள் எல்லோரும் அதில் அங்கம் வைத்திருந்தார்கள். புளோட் இயக்கம், தமிழீழ விடுதலை இயக்கம், ஆயுத இயக்கங்களாக இருந்தவர்கள் கூட அந்த திம்பு பேச்சுவார்த்தையிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இது ஒரு அடிப்படை என்று நான் குறிப்பிடுவேன். இரண்டாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி 76 பட்டுக்கோட்டையில் எடுக்கப்பட்ட தீர்மானம், 77 மக்களிடம் பெற்ற ஜனநாயக பொதுத் தேர்தலிலே பெற்ற ஆணை, இவைகள் அப்படியே இருக்கின்றன. எங்களுடைய இறைமை மிகவும் முக்கியமானது. சொவரனிட்டி, சொவரனிட்டி எப்பொழுதும் மக்களிடம் தான் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வரலாற்றில் வாதாடப்பட்ட விடயங்கள் என்னவென்றால் தமிழீழத்தை அல்லது இழந்த சுதந்திரத்தை, ஐரோப்பியரிடம் இழந்த சுதந்திரத்தை நாங்கள் மீட்கின்ற போராட்டத்தை தொடர்கிறோம், எங்களுடைய நாட்டில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தை அமைப்போம் என்பதை துண்டு பிரசுரமாகவும் கொள்கை பிரகடனமாகவும் 76 செய்த பொழுது எங்களுடைய தலைவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாங்களும் அப்போது சிறையில் தான் இருந்திருக்கின்றோம். அப்பொழுது கை செய்யப்பட்ட பொழுது இலங்கை அரசாங்கம் அவர்கள் மீது ஒரு குற்றப்பத்திரத்தை வழங்கியது. அவர்கள் ஒரு ராஜதந்திர குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள் என்றும், அரசாங்கத்துக்கு எதிராக, அரசியலமைப்புக்கு எதிராக அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு ஒரு குற்றப்பத்திரத்தை கொடுத்து விசேட நீதிமன்றம் ட்ரையல் பார், அந்த நீதிமன்றத்திலே மிக உயர்ந்த தந்தை செல்வநாயகம் உட்பட்ட திருச்செல்லம் போன்ற பெரிய குயின்ஸ் கவுன்சிலர்ஸ், அதாவது மிக உயர்ந்த சட்டவாதிகள் எல்லோரும் அதிலே வாதாடினார்கள். ஜிஜி பொன்னம்பலம் உட்பட அந்த வழக்கிலே இறுதியாக சொல்லப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய திருச்செல்வம் என்பவர் மிகவும் வரலாற்று துறையிலும் அவர் சட்டத்துறையிலும் மிக உயர்ந்தவராக இருந்தார். அவர் அந்த இடத்திலே அவர் பேசுகின்ற பொழுது
தமிழ் மக்கள் தங்களுடைய இறமையை சாவரிட்டியை எந்த அரசுக்கோ அரசியலமைப்புக்கோ வழங்கவில்லை. அவர்கள் அப்படி ஒத்துப்போகவில்லை. அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் அரசியலமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, ஆட்சிகள் நடக்கின்றன சொன்னார். அது மிக அடிப்படையான ஒரு சட்ட ரீதியான அடிப்படை ஜனநாயக தத்துவ ரீதியான ஒரு கோட்பாடு எங்களிடம் இருக்கின்றது. இரண்டாவதாக அவர்கள் ஐரோப்பியரிடம் வளர்ந்த சுதந்திரம் இலங்கைக்கு வழங்கப்பட்ட போது 48 சுதந்திர நாடாக பிறப்பிக்கப்பட்ட பொழுது சிங்களவர்கள் மட்டும்தான் அந்த சுதந்திரத்தை அனுமதிக்கின்ற வகையில் அனைத்து சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வந்திருக்கின்றன. அதில் நாங்கள் ஒரு காலம் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய ஆட்சியை நாட்டுவதற்கு எங்களுடைய இறமையை நாங்கள் யாருக்கும் வழங்காமல் எந்த அரசுக்கும் கொடுக்காமல் நாங்கள் நிலநாட்டுவதற்கான உறுத்தங்களும் இருக்கிறது என்று அவர்கள் வாதாடுகின்றார்கள். இறுதியாக அந்த தீர்ப்பு அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் சரியாக வழங்கவில்லை. அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு அதை மேல்முறையீடு செய்த பொழுதும் அவர்கள் வழக்கை கைவிட்டு விட்டார்கள். அதனுடைய அந்த சட்டவாதிக்கம் சட்டவாதங்கள் நிலாட்டப்பட்ட ஒன்றாக சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலும் எங்களுடைய இறமை எங்களிடம் தான் இருக்கின்றது. ஜனநாயக ரீதியாக நாங்கள் எங்களுடைய மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் எங்களுடைய எதிர்கால அரசியல் தீர்மானிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதை விட நாங்கள் மேலதிகமாக இந்த இலங்கை தீ ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு முன்னர் அடிப்படையாக எல்லா இயக்கங்களும் கொண்டிருந்த அந்த 85 டிசம்பர் மாதம் முன்வைத்த அந்த அரசியல் திட்டத்திலே நாங்கள் தமிழீழம் என்ற சொல்லை உச்சரிக்கவில்லை. ஆனால் அது எங்களுடைய மக்கள் 77 மக்கள் அளித்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை, மறக்கவில்லை. அதை நாங்கள் இப்பொழுதும் எங்களுடைய மனதிலே கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஒரு உரிமை அதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன்வைக்கின்ற பொழுது எப்படி 85 ஒரு கொள்கை திட்ட அடிப்படையில் ஒரு இந்தியாவில் உள்ள சமஷ்டி அங்கத்தை பெறக்கூடியதாக சமஷ்டி அரசியலமைப்பின் கீழ் மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கக்கூடிய அரசியலமைப்பு ரீதியான ஒரு சுய ஆட்சியை அந்த நாடு மாநிலத்திலே நிலநாட்டக்கூடியதான ஒரு தீர்வை நாங்கள் நாடி நிற்கின்றோம் என்பது அப்பாற்பட்ட விடயமாக இருந்தது. அதாவது ஏற்கனவே மக்களின் தீர்ப்பில் இருந்து நாங்கள் அயலில் இருந்த இந்திய நாடு சர்வதேசத்தினுடைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்காகவும் இரண்டாவதாக நாங்கள் பின்பும் அதை தொடர்ந்தது எப்படி என்றால் விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் மிக தீவிரமடைந்த நேரத்தில் உலக நாடுகள் கிட்டத்தட்ட 51 கோச்சியர்ஸ் உட்பட அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் அதிலே சம்பந்தப்பட்டிருந்த பொழுது 2003 விடுதலை புலிகளே ஒரு சமாதான அறிவிப்பை அறிவித்து போர் நிறுத்தத்தை அறிவித்து அதன் பிறகு தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்க பிரதிநிதிகளும் விடுதலை புலிகளும் நோர்வேயினுடைய சமாதான அனுசரணை உதவியோடு அமெரிக்கா உட்பட்ட பல நாடுகளுடைய உதவியோடு 51 அதற்கு உதவியாக இருந்தன. ஒரு ஒஸ்லோ கம்யூனிகே என்ற ஒரு கொள்கை திட்டத்தை வகுத்திருந்தார்கள். அந்த கொள்கை திட்டமானது அதாவது விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு சுயநல உரிமை தத்துவத்தின் அடிப்படையில் சமஷ்டி அமைப்பு என்ற அரசியல் தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், அதை ஆராய்ந்து பார்க்க ஆயத்தம் என்ற வாசகங்கள் அங்கு இருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுது அரசியல் தீர்வை பற்றி நாங்கள் எங்களுடைய நாங்கள் ராஜபக்சே அரசாங்கத்துக்கு முன்னால் அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைத்த பொழுதும் வேறு சந்தர்ப்பங்களில் சமயத்துக்கு முன்னால் வைத்த பொழுதிலும் நாங்கள் அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் எல்லோரும் இப்பொழுது ஒரு ஒருங்கிணைந்த அதாவது த யுனைடெட் ஸ்ரீலங்கா அல்லது கையேந்திரகுமார் நாங்கள் அப்படி கூட நாங்கள் அதை பார்க்கவில்லை. யுனைடெட் என்பது அல்லது சத்ரியா பண்டார நாயக்கா 1995 முன்னுக்கு வைத்திருந்தார் ஒரு பேரனை அங்கே ஒற்றை ஆட்சியை ஒழித்து அதற்கு பதிலாக ஒன்றியங்களின் கூட்டமைப்பு என்று சொன்னார். ஜூனியர் ஆஃப் ரீஜன்ஸ் என்று சொன்னார். ஒற்றையாட்சியை ஒழித்து கிளியர் டிவிஷன் ஆஃப் பவர் மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் அது எந்த வகையிலும் மாநில அரசாங்கத்துக்கு வழங்கப்படுவதை தலையிடாமல் அந்த நாமினேஷன் இல்லாமல் மற்றது ஒரு கொன்கரன்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பிலே பொதுப்பட்டியல் இருக்கின்றது. அப்படியான ஒரு அரசியல் தீர்வை இனப்பிரச்சனைக்காக அவர் முன்வைத்திருந்தது ஒரு முன்னேற்றகரமானது. அப்படி ஆனபடியால் இந்த ஒஸ்லோ கம்யூனிகே 2003-2006 வரைக்கும் அது நின்று சென்றது. அந்த பேச்சுவார்த்தைகள் இறுதியாக அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் விடுதலை புலிகள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் சர்வதேசமே கவலை அடைந்தது என்று நான் குறிப்பிடலாம். அதிலே உதாரணமாக 51 கொண்ட அந்த
மகாநாடுகள் பல இடங்கள் நடத்திய பொழுதும் ஒஸ்லோ கம்யூனிகே என்ற அந்த கோட்பாட்டை மையமாக கொண்டு அரசியல் தீர்வொன்றை காணுவீர்களானால், அதாவது சமஸ்டி அடிப்படையில் சுயநல உரிமை கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய அதாவது இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணுவதற்கு நாங்கள் இந்த தத்துவத்தை உண்டாக்குகிறோம் என்று சொன்ன அடிப்படையில் அதை நீங்கள் முன்னெடுத்து சென்று வெற்றி பெறுவீர்களானால் விடுதலை புலிகள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு இடைக்கால அமைப்பு ஒன்றை அதாவது இன்டரிம் ரூல் ஒன்றை ஏற்படுத்தி 4.5 பில்லியன் ரூபாய்களை முதற்கட்டமாக புனர்வாழ்வுக்காகவும் புனரமைப்பதற்காகவும் நாங்கள் தருவோம் என்று கூட அந்த மாகாணங்களில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது மிக துரதிருஷ்டவசமாக அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்திருந்தோம். அரசாங்கமும் அதற்கு காரணம் என்பதை நான் மறக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் அந்த அடிப்படைகளை கொண்டுதான் நாங்கள் உதாரணமாக இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. போர்க்காலத்திலும் போருக்கு பின்னரும் போர் விதிமுறைகளையும் மீறி தர்மங்களையும் மீறி எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. எங்களுடைய பெண்கள் மோசமாக அவலப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை ஜஸ்வந்த் சூக்கா என்பவர் இந்த ஐநா மனிதர பேரவையிலே சென்ற ஆண்டு சமர்ப்பித்திருக்கின்றார். எவ்வளவு மோசமாக எங்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது, பல பெண்களை காணவில்லை, இளம் பெண்களை காணவில்லை, இயக்கத்தில் ஈடுபட்ட பெண்கள் மிக மோசமாக அவலப்பட்டிருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் அந்த ஐநா மனித உரிமை பேரவையில் அதை பிற ஒரு பிரேரணையாகவே அது பிரேரணையில ஒரு அறிக்கையாக ஜஸ்மன் சூக்கா என்ற தென்னாப்பிரிக்காவுடைய நீதிபதி ஐநா மனித செயலாளர் நாயகத்தினாலே இலங்கை போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு முதலாவது அறிக்கை தயாரிப்பதற்கு தஸ்மன் என்ற நீதிபதிக்கு தலைமையிலே நியமிக்கப்பட்ட குழுவில் ஜஸ்மன் சூக்கா என்பவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு நீதிபதி, இந்த நாட்டைச் சேர்ந்த நீதிபதி. நாங்கள் அவரை பலமுறை எங்களோட அவர் பல விடயங்களிலே ஒத்துழைத்திருக்கின்ற அவர் ஒரு அறிக்கையை பெண்களுக்கு நடந்த அவலங்களை பற்றியும் அவர்களுடைய மோசமான இராணுவ அடக்குமுறைக்குள் இராணுவத்தினுடைய மிக அதிகமான பிரசன்ன முன்னிலையிலும் தமிழ் பெண்கள் எவ்வளவு அவலப்படுகிறார் என்பதை எல்லாம் அந்த அறிக்கையை குறிப்பிடுவதை நாங்கள் பார்த்தால் இன்றைக்கு அதைவிட அதற்கு அப்பால் மனித உரிமையின் பேரவையிலே போர்க்குற்றம் சம்பந்தமாக ஐநா மனித உரிமை பேரவையினுடைய தலைவியாக இருந்த அமைதம் பிள்ளை நேரடியாக இலங்கைக்கு வந்து எங்களை அரை மணி நேரம் தான் சந்திப்பார் என்று இருந்த பொழுது 1.5 மணி நேரம் சந்தித்தார். அவர் இந்த பெண்கள் அவலப்படுவதை பற்றி எங்களிடம் நாங்கள் அறிக்கையை கொடுத்திருக்கின்றோம், நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இராணுவத்தின் தரப்பின் மீது, அரசாங்கத்தின் மீது அந்த போர்க்காலத்திலே இடம்பெற்ற பல அவலங்களை பற்றி நாங்கள் அவருக்கு அறிக்கையை கொடுத்திருக்கின்றோம். அவருடைய தலைமையில் தான் இலங்கையினுடைய போர்க்குற்ற விசாரணைகள் இடம்பெறும் என்று அந்த தீர்மானத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சிலர் அது உள்நாட்டு அறிக்கை, ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு சர்வதேச விசாரணை என்பது நவநீத பிள்ளையும் சர்வதேசத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவிதான். அந்த அவருடைய கண்காணிப்பிலும் அவருடைய வலைதளத்திலும் அந்த விசாரணை நடைபெறும் என்பதுதான் அதன் உண்மையானது. இரண்டாவது, ஐநா மனித உரிமை அல்லது ஐநாவுடைய சட்ட திருத்தங்களின் படி எந்த நாட்டில் அந்த விசாரணை நடத்தப்படணுமோ அந்த நாடு ஒரு விசாரணை நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அவர்களுடைய அந்த விசாரணை உள்ளடங்கலாக அது நிராகரிக்கப்படலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஐநா மனித உரிமை பேரவையினாலே வெளியிலே இருந்து அந்த நாட்டுக்கு வெளியிலே இருந்து ஐநா மனித உரிமை பேரவையினுடைய நியமிக்கப்பட்ட அதிகாரிகளினால் அல்லது அந்த சிறந்த தலைவர்கள் சக்தி மிக்கவர்களினால் அந்த விசாரணை நடத்தப்படும் என்பது அந்த தீர்மானம். அது இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஒரு காரணமாக இருக்கலாம். உள்நாட்டு விசாரணை நடத்துவோம் என்று ஒரு பதவி தரப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ராஜபக்ச அவர்கள் உள்நாட்டு விசாரணை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. ஒரு போலியாக ஆட்களை போட்டு அவர் விசாரணை நடத்தினர். அதை ஐநா மன்றமோ ஆர்வமோ நாங்கள் ஏற்கவில்லை. அதே போல சொன்னார், ஐநா அதிகாரிகளை நான் நாட்டுக்குள்ளே விடமாட்டேன் என்று சொன்னார். இறுதியாக நம்மிடம்லே அங்கே வந்துதான் போனார். அப்ப இந்த நிலைமையில் இப்பொழுது ராஜபக்ச அரசாங்கம் இன்றைக்கு தேர்தல் பிரகாரத்திலே கூட சொன்னார், சர்வதேச நாடுகளும் டயஸ்போரா தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தன்னை மின்சார கதிரையிலே வைத்து தன்னை கொல்வதற்கு ஆயத்தம் செய்கிறார்கள், அதுதான் போர்க்குற்ற விசாரணை, என்னை சிங்கள மக்கள் தெரிவு செய்வதன் மூலம் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று அவர் மிகப்பெரிய பிரசாரத்தையே செய்திருந்தார்.
ஆனால் அந்த மக்கள் எல்லோரும் அதற்கு எதிராகத்தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் கணிசமான சிங்களவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ அருமையான ஒரு பயிற்சி இது உண்மையிலேயே. பல விஷயங்கள் அதுவும் நேரடியாக இந்த களத்தில் இறங்கி நீங்க பணி செய்த நீங்கள் வந்து விளக்குவது வந்து இந்த சர்வதேச தமிழ் மக்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் சரியாக கொண்டு போய் சேர்க்கிற வகையில் இருக்கின்றது. இறுதியாக வந்து இந்த அயல்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் எந்த வகையில் இலங்கை தமிழ் மக்களுக்கு உதவலாம் என்ற வகையில் நீங்க உங்களுடைய கருத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் சொல்லலாம். நீங்கள் அயல்நாடு என்று குறிப்பிடுவதே இந்தியாவை இல்ல ஐரோப்பா கனடா? ஆமா, இப்படி நான் ஒன்றை குறிப்பிட்டிருக்க வேண்டும். இந்த ஆட்சி மாற்றத்திலே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சர்வதேசத்தினுடைய முக்கியமான நாடுகள் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருப்பது என்று தெரிந்தோ தெரியாமலும் எங்களுடைய மக்கள் மிக தீவிரமாக எப்பொழுதையும் விட மிக அதிகளவான வாக்குகளை இந்த தேர்தலிலே ராஜபக்சாவுக்கு எதிராக ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதற்காக அவர் வாக்களித்திருக்கிறார். இந்த மாற்றத்திற்கு பின்னால் அவர்கள் பின்னால் என்று மட்டும் சொல்லலாம், அமெரிக்கா, பிரித்தானியா, அதை விட அதிகமாக இந்தியா, அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் இந்த மாற்றத்தின் அனுசரணையாளராக இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு மட்டும்தான் நான் அதை குறிப்பிடலாம். அந்த பலம் வந்து இப்ப சிலர் ராஜபக்ச இப்படி ஒரு மோசமானவர் ஆட்சியில் இருந்தால்தான் இந்த நாடுகள்லாம் தலையிடும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்து இந்த தேர்தலை பரிஷ்கரிக்க வேண்டும் என்று ராஜபக்ச வெற்றி பெற வேண்டும் என்று முனைந்ததையும் எல்லோரும் அறிவார்கள். ஆனால் மக்கள் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. அதை எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு அவர்கள் மிக அதிகமாக எப்பொழுதையும் நடந்த தேர்தலையும் விட அதிகமாக வாக்களித்து இந்த ஆட்சியை மாற்றியிருக்கின்றார்கள். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் இப்பொழுது வர முடியும். குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா, அதை விட இந்து மக்களிலே இந்து சமுத்திர பிரதேசத்திலே மிக முக்கியமான இந்திய நாடு இந்த ஆட்சி மாற்றத்தில் அவர்கள் அக்கறை கொண்டிருப்பார்கள். ஆனால் தமிழ் மக்களும் தங்களுடைய இனப்பிரச்சனை உட்பட நிலப்பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளிலும் மிகவும் கோபம் கொண்டவர்களாக ஆனால் மிகவும் நிதானமாக ஒரு அரிமான சந்தர்ப்பத்தை அவர்கள் பாவித்திருக்கின்றார்கள். ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சியை மாற்றி மட்டும் ராஜபக்சாவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது சர்வதேச ரீதியாக ஒரு புது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜனநாயக ரீதியாக போட்டியிட்ட ஒருவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இந்த ஜனநாயகமும் சர்வதேசமும் அதில் ஈடுபாடு காட்டியிருக்கின்றது. இப்படி வார்த்தைகள் பாவிப்பது மிக சரியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆனபடியால் குறிப்பாக இந்தியா மோடி அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே ஏற்பட்ட பொழுது ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட மோடியுடைய அரசாங்கம் மாறியதற்கு பிறகு நாங்கள் அவரை டெல்லியிலே சந்தித்து மிகவும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றோம். இப்பொழுது அவர் யாழ்ப்பாணம் வரைக்கும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் என்னுடைய ஊர் வரைக்கும் வந்திருக்கின்ற அப்பொழுதெல்லாம் அவர் கொழும்பிலே என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதும் ராஜபக்ச உட்பட அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதும் பாராளுமன்றத்திலே அவர் உரையாற்றிய பொழுதும் அதைவிட அதற்கு முன்னதாக ஜனாதிபதியினுடைய அலுவலகத்திலே முன்னைய பாராளுமன்ற கட்டிடத்திலே மிக சிறந்த ஆற்றல் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் தலைமைத்துவத்தை பொறுப்பு கொண்டவர்கள் மத்தியில் உருவாற்றுகின்ற பொழுது அவர் அந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி அதிகம் பேசாமல் இந்தியாவுடைய ராஜபக்ச அவருடைய கூட்டறிக்கைகள் என்ன சொன்னதென்றால் 13வது திருத்த சட்டத்தை கட்டி எழுப்பி அதற்கு அப்பால் சென்று ஒரு அரசியல் தீர்வை காணும் என்பதுதான். அப்பால் சென்று என்று குறிப்பிடுவதன் மூலமே 13வது திருத்த சட்டம் ஒரு அரசியல் தீர்வு அல்ல என்பது மிக தெளிவானது. நாங்கள் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்த பொழுதோ அல்லது 13வது திருத்த சட்டம் கொண்டு வந்த பொழுதோ தெளிவாக இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு அல்ல பொருத்தமானது அல்ல என்று சொல்லியிருக்கின்றோம். இப்பொழுது மோடி அவர்கள் இந்தியாவினுடைய சமஷ்டி தத்துவ ஆட்சியை அங்கே இலங்கையிலே காட்டி பேசி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒரு சட்ட சமஷ்டி ஆட்சியின் அடிப்படையில் என்பதை அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 13க்கு அப்பால் 13வது விதிமுறைக்கு அப்பால் சென்று தீர்வை காணுவதற்கு இந்தியா ஒரு சமஸ்டி முறையான அரசியல் தீர்வை காணுவதற்கு அவர்கள் ஒரு மனப்பான்மை கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இந்தியா இலங்கை மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் அங்கும் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினால் இந்தியா இன்றைக்கு செயல்படும் என்ற ஒரு நம்பிக்கை அது செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகின்றோம். அதே நேரத்திலே அமெரிக்கா, பிரித்தானியா, சர்வதேச நாடுகள் எல்லோரும் ஒன்றுபட்டு இலங்கையில் தங்கள் அவர்களுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டு அந்த நிலத்திலே அந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களுடைய ஆட்சி ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் இடம்பெறுவதற்கு அனைத்து பேரும் உதவ வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலாம். மிக அருமையான பேட்டி. இந்த பேட்டியை வழங்கியமைக்கு தமிழ் மரபாறு கட்டளை நன்றியை நான் மிக நன்றி உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக.
மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.